ஹலோ யூஸ், வெல்கம் டு பிரவீன் ஹெல்த் கேர். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மெயினான டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மெயினா வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பேருக்கு வந்துட்டு நான் ஹேர் ஃபால் ஆகுது இதனாலேயே வந்து ரொம்ப பேர் வந்து ஒழுங்கா சீவ கூட மாட்டாங்க, சும்மா தலையெழுத்தா அப்படி இப்படி இது பண்ணிட்டு போயிருக்காங்க. அட்லீஸ்ட் நான் எனக்கு சீவனா வந்துட்டு ஜஸ்ட் மேக்சிமம் ஃபீமேல் சீவனா வந்துட்டு டெய்லி முடி கொட்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ப்ராப்ளமே வராத மாதிரி இந்த வீடியோல வந்து என்னென்ன டிப்ஸ் என்னென்ன டயட் என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம். மெயினா வந்து நீங்க வந்து ஹேருங்கிறது வந்து ஹேர்ல வந்து ஒரு ரெண்டு இதுதான் இருக்கு. டெம்பரரியா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து இதாகிறது, பிளஸ் பெர்மனண்டா வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து ஹேர் ஃபால் ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பெர்மனண்டான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஜெனட்டிக்கா ரீசனா வர்றது. சோ அதை ஒரு பக்கம் விட்டுருங்க. டெம்பரரியா வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். சோ டெம்பரரியா வந்து எனக்கு முடி ஒட்டுது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. சோ அவங்கள வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹேருங்கிறது நம்ம முடி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த முடி வந்து ஹேர் சாஃப்ட்ன்னு சொல்லுவோம். சோ உள்ள இருக்கிற வேற வந்து ஹேர் ஃபாலிக்குன்னு சொல்லுவோம். சோ ஹேர் ஃபாலிக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆனாதான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறதே வந்துட்டு. மெயினா வந்துட்டு நம்ம ஹேர் ஃபாலிக்கு வந்துட்டு எப்படி நீங்க ஜஸ்ட் வந்துட்டு நீங்க எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் எனக்கு யாராவது வந்து டப்புன்னு தலையில அடிக்கிறாங்க, சோ அதனால கூட வந்து நமக்கு உள்ள இருக்கிற வேர் வந்து பாதிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. மெயினா வந்துட்டு அந்த நம்ம ஹேர் ஃபாலிக் அதாவது வேர்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன பசைய எப்படி இருக்கு அப்படின்னா, செபேசியன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரதம்னாலதான் நம்மளுக்கு என்ன பசை மாதிரி அந்த இதே குடுக்கறதே வந்துட்டு, அந்த புரதம் எதனால வருது அப்படின்னா கெரோட்டின்ங்கிற ஒரு புரோட்டீன்னால வர்றதுதான். மெயினா வந்துட்டு நம்ம ஹேர் மன அழுத்தம் ஆகும்போது இதை ஏன் எல்லாருமே வந்து இதை சொல்றாங்க அப்படின்னா, மன அழுத்தம் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு வந்து கார்டிசோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேடு ஹார்மோன் வந்து உருவாகுது. சோ அது உருவாகும் போதே வந்துட்டு மேக்சிமம் அங்க இருக்கிற பிளட் சப்ளை எல்லாம் வந்துட்டு அது ஃபுல்லாமே பிளாக் பண்ணிடுது. சோ அதனாலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆப்டர் டெலிவரி அதாவது டெலிவரிக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு ஹேர் எல்லாம் நல்லாவே இருக்கும். சோ ஆப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்து சோ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து முடி கொட்டுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சுகர் பேஷன்ஸுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு லெவல் ஹைப்பரா இருந்தாலும் சரி ஹைப்போவா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ரொம்பவே சான்சஸ் இருக்கு. பிசிஓடி இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டிப்ரெஷன்னாலையும் சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு மெயினா பாத்தீங்கன்னா, இப்போ வெயிட் வந்து மேக்சிமம் யங்ஸ்டர் வந்து ரொம்ப நான் வெயிட் இருக்கேன் சடனா வந்து நான் வந்து வெயிட்ட கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் டயட் இருக்காங்க. அதாவது கிராஸ் டயட்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சாப்பிடணும் இதான் பண்ணணும் அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிராஸ் டயட்டா இருக்கிறதுனால சோ அதனால வந்து மினரல்ஸும் விட்டமினும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் வீட்லயே இருந்துட்டு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா டிப்ஸ் பண்ண போறோம், பிளஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட போறோம், ஒரு சின்ன சின்ன ஒரு மூணு எக்ஸசைஸ் அதாவது யோகா அது மட்டும் தான் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஹேர் வந்து ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3-5 மந்த்ஸ் ஆகுது இந்த இதை வந்து நீங்க கண்டினியூஸா பண்ணாதான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாம இருக்கும். நான் 1 மந்த் பண்ணேன் எனக்கு ஆகவே அப்படியேதான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3-5 மந்த்ஸ் ஆகுது இதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டிப்ஸ் அதாவது 3 டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வீக்லி வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் ஆகுது அதாவது தயிர் இருக்கு இல்லையா, தயிர் பிளஸ் ஃபீமேல் அதாவது லேடிஸா இருந்தா ஒரு 2 எக்கோட ஒயிட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் மேல அதாவது ஜென்னா இருந்தீங்க அப்படின்னா ஒரு எக்கோட ஒயிட்ட எடுத்துக்கோங்க. ரெண்டும் அதாவது தயிரும் பிளஸ் எக்கோட ஒயிட்டும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலே வந்து நம்ம ஆலிவேரா ஜெல் மாதிரி வந்து நல்லாவே வந்துடும். சோ அதை வந்துட்டு நீங்க ஃபீமேலா இருந்தா கரெக்டா வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிஷனா இருக்கும் அதாவது சீவிட் வந்து அந்த இதுல வந்து ஸ்கால்ப்ல வந்து நல்லா நம்ம ஃபிங்கர் டிப் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர் டிப்பை வச்சுட்டு சும்மா மசாஜ் மாதிரி
இந்த பொசிஷன்ல அட்லீஸ்ட் வந்து அந்த அந்த பேக்க போடும் போது அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 minutes ஆகுது இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிடுங்க. அந்த பேக்க போட்டுட்டே வந்துட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour கேப் விட்டுருங்க. ஒரு 1/2 hourல இருந்து 1 hour கூட சரி, ஒரு 1/2 hourல இருந்து 1 hour வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குளிச்சிருங்க. குளிச்சிங்க அப்படின்னா இதை வந்து மெயினா வந்து வீக்லி 1-2 times பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டிப்னு பாத்தீங்க அப்படின்னா முருங்கை கீரை பிளஸ் கருவேப்பிலை ரெண்டையும் வந்து அரைச்சு வச்சுட்டு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதாவது காலையிலனாலும் சரி மதியம்னாலும் சரி, நைட்டு சாப்பிட வேணாம், காலையில மதியம் அப்படி நான் தண்ணி ஒரு ஸ்பூன் வந்து நீங்க சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒரு வார்ம் வாட்டர்ல வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதை நீங்க குடிச்சாலும் ரொம்பவே நல்லது. அது குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஒரு 10 to 15 minutes கழிச்சு ஒரு டம்ளர் வந்து பட்டர் மில்க் அதாவது மோர் வந்து நல்லாவே குடிச்சுடுங்க. ஒரே ஒரு டம்ளர் மட்டும் பட்டர் மில்க் மோர் வந்து குடிச்சிருங்க. நெக்ஸ்ட் டிப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டிப் இல்ல, இது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒண்ணுதான், ஆனா இதை மட்டும் நம்ம ஒழுங்காவே செய்ய மாட்டோம். அது ஏன் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் வந்து நல்லாவே தலையில நல்லாவே வச்சிருங்க. நல்லாவே வச்சுட்டு இப்போ நான் காலையில வந்து நான் ஆபீஸ் போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வேமா அட்லீஸ்ட் உங்க ஹேருக்கு நீங்க பாக்குறதுக்காண்டியாவது உங்க ஹேரை வந்து நீங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இப்போ நான் எனக்கு 9 மணிக்கு ஆபீஸ் அப்படின்னா 7 மணிக்கே வந்துட்டு நீங்க தலையில நல்ல ஹேர் நல்ல ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 hours கேப் விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க குளிங்க. குளிச்சுட்டு இதை மட்டும் நீங்க ரெகுலரா பண்ணா போதும், உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டிஃபரன்ஸ் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஃபீமேல் வந்து நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு வந்து துண்டை வந்து நல்லா கட்டிடுவாங்க. துண்டை வந்து கட்டிட்டு அவங்க கட்டினதே மறந்துட்டு அவங்க ஆட்டம் அவங்க வேலையை வந்துட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ மேக்சிமம் அவங்க டவல் கட்டினாங்க அப்படின்னா மேக்சிமமே வந்து அவங்க 10 minutes தான் அவங்க டவல் கட்டியிருக்கணும். அதே மாதிரி டவல் கட்டுறது ஒரு காட்டன் டவலா வந்து பார்த்து கட்டுங்க, அதாவது தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சுற மாதிரி வந்து நல்லாவே கட்டுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டிப்ஸ், இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அதாவது என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நான்வெஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேட்டி ஃபிஷ் அதாவது வந்து கொழுப்புள்ள வந்து ஃபிஷ் இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை நீங்க சாப்பிட்டாலே வந்துட்டு ஒமேகா அதாவது ஒமேகா வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேட்டி ஃபிஷ்ஷை வந்து நீங்க சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நான்வெஜ் வெஜிடபிள் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து கீரை அதாவது முருங்கைக்கீரை ஆரம்பத்திலே நான் வந்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நீங்க கீரை வகையில என்னன்னாலும் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க ஃப்ரூட்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா திராட்சை சாத்துக்குடி அந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நட்ஸ்ல வந்துட்டு நீங்க எல்லாமே வந்து நட்ஸே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது பீன்ஸ், இதை வந்து மெயினா வந்து பீன்ஸ்ல என்னென்ன பீன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க அதிகமாவே சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஹேர்ஃபால் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் அது ஒரு 3 months அப்புறம் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான ஒரு சின்ன சின்ன ஒரு 3 எக்ஸசைஸ் அது மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் நீங்க பண்றது ரொம்பவே நல்லது. அது என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு உங்க லெக்க வந்துட்டு அதாவது ஹேண்டை ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. உங்க லெக்க வந்து ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் பண்ணும் போது வந்து உங்க ஃபுல் ஹீல் வந்து தரையில படுற மாதிரி உங்க ஹேண்டை பேக் சைடு கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி உங்க பாம் அதாவது உள்ளங்கை வந்து தரையில படுற மாதிரி தான் இருக்கணும். உங்க ஹெட்டும் இதே பொசிஷன்ல தான் இருக்கும். இதுல வந்து அட்லீஸ்ட் 30 to 45 seconds வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கலாம். இதுல அட்லீஸ்ட் ஒரே ஒன் டைமாவது வந்து இதை வந்து டெய்லி பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வீட்டுல இந்த மாதிரி வால்னாலும் சரி மத்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபுல்லா பேக் சைட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா படுத்துட்டு உங்க ரெண்டு லெக்க வந்துட்டு இந்த மாதிரி வால்ல வச்சிருங்க. வால்ல வச்சுட்டு முடிஞ்சா உங்க ஹிப்ப இந்த மாதிரி தூக்கிட்டு இந்த பொசிஷன்ல இருங்க. இந்த பொசிஷன்ல ஒரு 30 to 45 seconds இருக்கலாம். இதுவும் அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒன் டைம் ஆகுது பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே சமங்கல் போட்டாலும் சரி ரத்னக்கால்னு சொல்லுவாங்கல்ல இந்த அதாவது ரத்னக்கால்ல இந்த பொசிஷன்ல இந்த மாதிரி பொசிஷன்ல உட்கார்ந்தாலும் சரி நீங்க சமங்கால் போட்டாலும் ரொம்பவே நல்லதுதான். இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு உங்க எல்போவை இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணிட்டு உங்க ஹேண்டை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரும் அதாவது இந்த மாதிரி இருக்கும். இதுலயும் ஹோல்டு ஃபார் 30 seconds இல்லாட்டி 45 seconds கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் இத ஒரு டெய்லி வந்துட்டு ஒரு ஒன் டைம்ஸ் பண்ணிருங்க.
இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். எனக்கு நான் ஒரு மாசத்துல பண்றேன் அதை அது மட்டும் நீங்க பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் மினிமமாவது நீங்க ஒரு 3 மந்த்ஸ் கன்டினியூ பண்ணுங்க, நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். தேங்க்யூ.